மாணவர்கள் அனைவருக்கும் ஞாயிறு மதிய வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைய வகுப்போட தலைப்பு மிக இன்ட்ரெஸ்டான வகுப்பு. செவ்வாய் ராகு தோஷம் தருவார்களா? இப்போ பார்த்தீங்கன்னா சமீப காலமாக ஒரு முரண்பட்ட கருத்து ஜோதிடர்கள்கிட்ட இதுக்கு வருது. நீயாரியா ஜோதிடர்களை திருத்துறதுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் கூட வரலாம். பூனைக்கு யாராவது மணிகட்டியே ஆகணும். இப்போது தமிழ்நாட்டில் பெரும்பாலான ஜோதிடர்கள் பார்ப்பது ஜோதிடமே இல்லை. எட்டில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய், எட்டில் ராகு இருந்தால் ராகு, ரெண்டில் ராகு இருந்தால் ராகு, இப்படிலாம் யாருக்கும் சொல்லியே கொடுக்கல. ஜோதிடர்கள் பெரும்பாலான அமைப்பில் பெரும்பாலானவர்கள் இங்கே ஜோதிடர்களே இல்லை அப்படிங்கிறது தான் கசப்பான உண்மை. அவர்கள் வெறும் எண்களை கூட்டுபவர்கள், ஏழில் செவ்வாய் என்கின்ற கூட்டு தெரிந்தவர்கள். லக்னத்திலேருந்து ஒன்று ரெண்டு மூணுன்னு ஏழில் எட்டில் செவ்வாய் இருக்குன்னு தெரிஞ்சவங்க மட்டும்தான். ஏழில் எட்டில் செவ்வாய் இருக்கிறது என்ன செய்யும் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் சரியாக வராதுன்னுவாங்க, அவ்வளோதான். அப்போ ஜோதிடம் இந்த இடத்துல வந்து வருந்தத்தக்க அளவில், மிகப்பெரிய அளவில் ஒரு மாதிரியான சோதனையாக, ஒரு சவல பிள்ளையாக போயிடுச்சு. எட்டில் ராகு இருந்தால் அதே ராகு, அதே மாதிரியான ராகு கேது இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஸ்டைலான வார்த்தையை வேறு இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த வகுப்பு மிக மிக முக்கியமான ஒரு வகுப்பு, டெக்னிக்கலான வகுப்பு. எட்டில் ராகு இருக்கின்றவர்கள், ரெண்டில் ராகு இருக்கின்றவர்கள், எட்டில் செவ்வாய் இருக்கிறவர்கள் எல்லோருமே ஒரு நிலையில் கெட்டு போயிடுறதே இல்லை. எல்லா இடத்துலையும் உண்மையை சொல்லப்போனால் எட்டில் ராகு அவனுடைய தசையில் தூக்கு தூக்குன்னு தூக்கிட்டு போவார். நான் அதைத்தான் சுபத்துவம் பாபத்துவம்னு சொல்கிறேன். செவ்வாய் ராகு தோஷம், ராகுவை போல கேது தோஷம் கொடுக்கறது இல்லை. தோஷம் உண்மையா? இதுதான் இன்றைக்கு தலைப்பு. இது உண்மை இல்லைன்றது தான் பதில். சில நேரங்களில் உண்மை என்பது தான் பதில். சில நேரங்களில் உண்மையாக இருக்கக்கூடிய இந்த ராகு கேது தோஷத்தை எல்லா நேரங்களிலும் உண்மை என்பதாக கொண்டு வந்து விட்டார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. சில நேரங்களில் உண்மையாக, அபூர்வமாக, அத்திப்புத்தார் போல உண்மையாக இருக்கக்கூடிய ஒன்றை இன்றைக்கு கணிக்க திறமையற்ற ஜோதிடர்கள், கணிக்க ஞானமோ அனுபவமோ இல்லாத ஜோதிடர்கள் ஒட்டு மொத்தமாக அப்படியே இருந்தால் இப்படித்தான் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அதுலேயும் ஒரு பெரிய முட்டாள்தனம், ரெண்டில் ராகு இருந்தால் அதே மாதிரி ரெண்டில், ஏழு எட்டில் கூட இருக்கக்கூடாது. பா 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 பா, கடுமையான புத்திசாலிகள், சொல்வதற்கு எனக்கு வெக்கமே இல்லை. அந்தளவுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டு ஜோதிடம் மிகப்பெரிய ஒரு ஆழமான சூழ்நிலையில் போய்கிட்டு இருக்கு. இதை தவிர அவருக்கு வேறு எதுவுமே தெரியாது. லக்னத்திலிருந்து ஒன்றாம் நம்பர், ரெண்டாம் நம்பர், ராகு ரெண்டில் இருக்கிறார். ஒன்று ரெண்டு இதை மட்டும்தான் அவருக்கு என்ன தெரியும், இது தோஷம்னு சொல்லிடுவார். இதே மாதிரியான பெண்ணைத்தான் இங்கே நீங்கள் சேர்க்க வேண்டும்னு சொல்லுவார். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ராகுவை ஒரு நேரத்தில் குரு பார்க்குறான்னு வச்சுக்கோ. இந்த ராகு மிகப்பெரிய யோகத்தை செய்வார். சுக்கிரனின் வீட்டில் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய இந்த ராகு, இந்த ராகு திசையில் தான் இந்த நபருக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மிகப்பெரிய யோகங்களை செய்யக்கூடியவர். தோஷமாக இல்லை, மிகப்பெரிய யோகங்களை செய்யக்கூடியவர். சுக்கிரனுடைய வீட்டில் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய இந்த ராகு, இந்த ராகு தான் திருமணத்தையே கொடுப்பார். ஏன்னா ராகு சுக்கிரனைப் போல செயல்படக்கூடியவர். இந்த இடத்துல என்ன நடக்கும், இந்த இடத்துல அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் ராகு என்ன செய்வார் என்பதை சொல்லியிருக்கிறேன் இல்லையா. அப்போ இந்த திருமண பொருத்த விஷயங்களில் ராகு கேதுக்கள் செவ்வாய் எப்படிப்பட்ட தன்மையை கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மிக தெளிவாகவே உணர்ந்துக்கணும். இப்போ இதே மேஷ லக்னம், இந்த மேஷ லக்னத்திற்கு ஏழில் செவ்வாய் இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். இந்த ஏழில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் சுக்கிரனுடைய பார்வையில் இருக்கிறான்னு வச்சு, இல்லை இணைஞ்சே இருக்கிறான்னு வச்சுக்குவோம். இவர் அபாரமான ஏழில் செவ்வாய், இது அபாரமான பிரகமங்கல யோகமாக செயல்படும். இந்த இடத்துல சுக்கிர தசையும் கெட்டு போகாது, செவ்வாய் தசையும் மங்கள யோகமாக மிகப்பெரிய யோக பலன்களை செய்யும். இந்த இடத்துல ஒவ்வொன்றாக வருவோம். இந்த இடத்துல லக்னாதிபதி சுபத்துவம் என்கின்ற தன்மை மிகப்பெரிய அளவில் இருக்கும். இப்போ வந்து ஒன்றுமே செய்யாததை சொல்லுகின்ற நான் இந்த வகுப்பின் இறுதியில் என்ன செய்யும், கெடுதல்கள் செய்யணும் இல்லையா. இப்போ
இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ராகு இந்த இடத்துல மிகப்பெரிய யோக பலன்களை செய்வார். எந்த இடத்திலும் இரண்டில் இருக்கின்ற ராகு, ஏழில் இருக்கின்ற ராகு, எட்டில் இருக்கின்ற ராகுவிற்கு அந்த பலன் நடக்கவே நடக்காது. அதற்கு இதற்கு சரியாக போச்சா அப்படின்னு கேட்டால், அதுக்கப்புறம் எத்தனையோ விஷயங்கள் இருக்குல்ல அன்பு மாணவர்களே, இந்த சின்ன விஷயம் எத்தனை நிலைமையில் உயர்நிலை வகுப்புகளில் கடந்துட்டு வந்துட்டீங்க. அப்போ இந்த அமைப்புகளில் இந்த மாதிரியான செவ்வாய் தோஷம் ராகு தோஷம் அமைப்புகளை வந்து ஒரு நிலைக்கு, இப்போ நான் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிற ஒரு நிலைமைக்கு, ஹையர் லெவல் நிலைமைக்கு தான் வந்திருக்கிறீங்க. ஆகவே நம்முடைய மாணவர்கள், என்னுடைய மாணவர்கள், எந்த சூழ்நிலையிலையும் நான் எந்த இடத்துலையும் செவ்வாய் தோஷம் ராகு தோஷம்னு சொல்லாதது மாதிரி, நீங்களும் அந்த செவ்வாய் தோஷம் ராகு தோஷன்ற வார்த்தையே சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட தோஷங்கள் இல்லவே இல்லை. ஆயினும் அத்திப்பூத்தார் போல சில நிலைகளில் ஆயிரத்தில் ஒருவரை அந்த செவ்வாய் ஏழு எட்டு என்கின்ற அமைப்பு பாதிக்கவே செய்கிறது. அது எப்படின்றதை இப்போ நான் சொல்கிறேன். ஏன்னா ராசிக்கு ரெண்டு ஏழு எட்டு போன்ற அமைப்புகளில் எப்போது தாமத திருமணம், எப்போது தாமத திருமணம் அப்படிங்கிற தலைப்பின் அடிப்படையில் சொல்லலாம். அதை இதுக்கு அடுத்து சொல்கிறேன். இந்த மாதிரியான ராகு அமைப்புகள், இப்போ ஏழில் செவ்வாய் சொல்லிட்டேன், குருச்சுக்குற தொடர்புகளை சொல்லிட்டேன், அப்போ எட்டில் செவ்வாய் இருக்கிறார். எந்த இடத்திலும் அதே நேரத்தில் இன்னும் ஒன்றையும் மயங்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆட்சி பெற்றிருந்தால் அங்கே நிவர்த்தி. ஏழில் செவ்வாய் ராகுகதிகளுக்கு ஆட்சி உச்சம் கிடையாதுன்னு சொல்லப்படுது. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த இப்போ மேஷ லக்னத்தையே எடுத்துக்குவோம். இரண்டில் செவ்வாய், எட்டில் செவ்வாய், இரண்டில் செவ்வாய் சுபத்துவமாகி பகை வீட்டில் இருப்பார். ஆனால் அந்த பகையோடு நான் சொல்கிறதில்ல, சுபத்துவ வீட்டில் இருப்பார். இரண்டில் செவ்வாய் இந்த இடத்துல தனித்து இருக்கும்போது, சுபத்துவம் இல்லாமல் இருக்கும்போது இந்த வீட்டை பாதிப்பார். எட்டில் செவ்வாய் இந்த இடத்துல கண்டிப்பாக, இந்த இரண்டு எட்டில் இருக்கிற செவ்வாய் இங்கே இருக்கின்ற நிலைமையில் இந்த குடும்பத்தை தாமதப்படுத்த சொல்வார், தாமதப்படுத்துகின்ற அமைப்புகளை செய்வார். இந்த எட்டில் இருக்கக்கூடிய, தனித்து இருக்கக்கூடிய, இங்கே நான் சுக்கர தொடர்புகளை கொண்டு வரல, எங்கே குருச்சுக்கர தொடர்புகளோடு அவர் சுபத்துவமாக இருந்தாலும் அந்த இடத்துல செவ்வாய் குற்றம் என்கின்ற செவ்வாய் தோஷம் இல்லை, இல்லை, இல்லவே இல்லை. அதனை அடுத்து தசாபக்தி அமைப்புகளுக்கு வருவோம். தசாபக்தி எப்போது நடக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஆனால் இந்த இடத்துல, இந்த இடத்துல செவ்வாய் எப்போது பாதிக்கும்? எட்டில் செவ்வாய், இந்த இடத்த பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த பார்த்தீங்கன்னா, இப்போது ராசிக்கு இரண்டில் செவ்வாய், ராசிக்கு எட்டில் சனி, லக்னத்திற்கு எட்டில் செவ்வாய், லக்னத்திற்கு இரண்டில் சனி என்கின்ற அமைப்பில் செவ்வாயும் சனியும் ஒரு எட்டு பத்து டிகிரிக்குள்ளே கொஞ்சம் நெருக்கமாக பார்த்து கொள்ளுகின்ற இந்த அமைப்பு கடுமையான தாமத திருமண அமைப்பு. இதைத்தான் செவ்வாய் தோஷம்னு சொல்கிறாங்க அவங்க. இந்த இடத்துல கூட ஏழாம் அதிபதியான சுக்கிரன் எப்படி இருக்கிறார், எப்பொழுது திருமணமாகும், இந்த இடத்த நல்லா பார்க்கணும். நான் லைவில் சொல்லுவேன், ராசிக்கு ரெண்டில் இந்த இடத்துல 30 வயதுக்கு மேலே தான் திருமணம். இந்த ரெண்டாம் இடம் எட்டாம் இடம், அதாவது எட்டாம் இடம்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், சொல்கிறோம்னு சொன்னால், எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் ரெண்டாம் இடத்தை பார்க்கும். பாபகிரகம் அது பார்க்கும்போது பாதிப்புகளை கொடுக்கக்கூடியது என்பது உண்மை. இந்த இடத்துல பாருங்கள், இப்போது செவ்வாய் எட்டில் இருக்கிறார், சனி இரண்டில் இருக்கிறார், இருவருக்கும் இது ராசிக்கு எட்டு இரண்டாக வருகிறது. இந்த ராசியும் அந்த இடத்துல கொண்டு வந்துடணும். திருமண அமைப்புகள், குடும்பம் சார்ந்த அமைப்புகளில் எந்த இடத்துக்கு ராசியை கொண்டு வரணும், எந்த இடத்திற்கு, உயிர் சார்ந்த அமைப்புகளில், குடும்பம் என்பது உயிர் சார்ந்த அமைப்புகள். 8-12 சுபத்துவ அமைப்புகளில் வந்து எப்போவுமே நான் வந்து ராசிக்கு 8-12 இருக்குன்னு சொல்ல மாட்டேன். உயிர் காரகத்துவங்கள், உயிர் சார்ந்த விஷயங்கள் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக அங்கே வந்து ஒரு நிலையில் நீங்கள் இதற்கு கொண்டு வந்துடணும். எது கொண்டு வந்தணும், ராசிக்கும் சேர்த்து பார்க்கணும். ஜடம் என்கின்ற நாடு சார்ந்த விஷயங்கள் ஜட காரகத்துவங்களுக்கு கொண்டு வரும்போது நீங்கள் லக்னத்தின் அடிப்படையில், பாவக சுபத்துவத்தின் அடிப்படையில் பார்த்தாலே போகும். சரி, இந்த இடத்துல சந்திரன் இங்கே இருக்கிறார். அப்போ சந்திரன் இங்கே இருந்து இங்கே போட்டாச்சு. இந்த இடத்துல யார் யார் இருக்கிறாங்க? இந்த இடத்துல வந்து செவ்வாய், ராகு, குரு ஆகிய நட்சத்திரங்கள் இந்த இடத்துல இருக்கும். அப்போ இந்த இடத்துல சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஒருவர், சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். சுவாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம்னு வச்சுக்குவோம். சுவாதி ரெண்டாம் பாதம்னா அவருக்கு இந்த இடத்துல என்ன தசாபக்தி நடக்கும்? ராகு 8 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கலாம். குரு 24 வயது, சனி 40 வயசு,
41 வயசு வரைக்கும் வருவார், 43 வயசு வரைக்கும். இந்த பருவத்தில் இந்த சனி தசை 43 வயது வரையில் இவரை 30 வயதிற்கு மேலாக இவருக்கு திருமண அமைப்புகளை தடை செய்யக்கூடிய அமைப்பு. அதாவது 24 வயசுலேருந்தே ரெண்டில் இருக்கக்கூடிய சனி தனம்பாக்கு குடும்பம் அப்படிங்கிறதுனால குடும்பத்தில் கூட இவர் செட்டில் ஆக விடாமல் செய்யும் இந்த சனி தசை. இந்த சனி தசை கூடுதலாக ஏதாவது ஒரு நிலையில் ராகு கேதுக்களோட ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு வகையில் சேர்ந்துட்டாங்கன்னு வைங்க, செவ்வாயோ சனியோ இங்கே ராகு கேதுக்களோடு சேர்ந்திருந்தார்களே ஆனால் இன்னும் கடுமையான தோஷ அமைப்புகள் இருக்கும். ராசிக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார், சனி இருக்கிறார், கும்ப லக்னம். அமாவாசை சந்திரனாகவே போட்டுட்டேன். இந்த சந்திரனுக்கு ஒளி இல்லை. இந்த சந்திரனுடைய அமைப்புகளில் ராசிக்கு ஏழில் செவ்வாசனி, லக்னாதிபதியை எட்டில் மறைஞ்சிட்டாரு. இப்போ இந்த இடத்துல அஞ்சாம் அதிபதி எங்கே இருக்கிறார் என்பதை பொறுத்து அஞ்சாம் இடத்தையும் சனி பார்ப்பார். எட்டில் மறைந்த சனி ஐந்தாம் இடத்தை பார்ப்பார். இப்போ இந்த இடத்துல ஐந்தாம் அதிபதி அந்த வீட்டிற்கு எப்படி மறைகிறார் அப்படிங்கிறத பொறுத்து ஒருவேளை புதன் அங்கேயே இருந்தாலும் கூட அஞ்சாம் இடம், சரி இந்த இடத்துலேயே புதனை போட்டுருவோம், இந்த இடத்துல புதனை போட்டுருவோம், இந்த இடத்துல சுக்கரனை போட்டுருவோம். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தசைக்கின் அடிப்படையில் இந்த இடத்துல திருமணம் நடக்கிறது ரொம்ப பெரிய தாமத அமைப்புகளில் வரும். ஒளி இல்லாத சந்திரன், சந்திர அதியோகம் கிடைக்க முடியாத அமைப்பு. பாபர்களுக்கு சந்திர அதியோகம் கிடையாது, ஒளி இல்லாத சந்திரனாக இருக்கிறாரு. ஆறுக்குடையவர் குடும்பத்தில் இருக்கிறார். ஆறாம் அதிபதி குடும்ப வீட்டில் இருப்பது நல்லதல்ல. ஏழுக்குடையவர் அங்கே உச்சமாக இருக்கிறார், அது ஒன்று தான். ஆனால் ஸ்தான பலத்தோடு இருந்தாலும் அவர் இங்கே சுபத்துவமாக இல்லை. சுபத்துவத்தை இங்கே நான் போடலை, சுக்கரனோடு சேர்ந்து போடலை. ஐந்தாம் அதிபதி இந்த இடத்துல சூரியனோடு சேர்ந்து இருக்கிறார். ஐந்தாம் அதிபதியும் ஐந்தாம் வீடும் ஐந்தாம் அதிபதியும் அப்படி ஒன்று நல்லாக இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ராசி லக்னத்திற்கு எட்டாம் இடம். சரி, வேறு எந்த வகையிலையும் அங்கே ஏழாம் இடத்திற்கு சுபத்துவமே கிடைக்காத ஒரு சூழலில் கடுமையான அமைப்புகள் கண்டிப்பாக வரும். என்ன, இங்கே திருமணமே நடக்காத அமைப்புகள் இருக்கும். குருவை மட்டும் வேறு எங்கேயாவது ஒரு கவனமாக போடணும். குருவை மட்டும் ஒரு அஸ்தமனமாக கூட போடலாம். மூணாம் இடத்துல குருவை அஸ்தமனமாக போட்டிங்கன்னா வேறு எந்த இடத்துல இந்த இங்கே குரு ஏழாம் இடத்தை பார்ப்பார். நாலாம் இடத்துல குருவை போடலாம், அவர் அங்கே பார்த்துருவார். அஞ்சாம் இடத்துல, ஆறாம் இடத்துல, ஆறாம் இடத்துல குருவை போட்டிங்கன்னா எட்டு, ஆமாம், இந்த இடத்துல மட்டும்தான். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஐந்தாம் அதிபதி பலவீனம். ஐந்தாம் அதிபதி செவ்வாயோட வீடு, இந்த இடம் அவருக்கு பலவீனம். நண்பரோடு மட்டும் இருக்கிறார். ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் குரு இருக்கிறார் என்பது மட்டுமே, குருவும் சந்திரனும் பரிவர்த்தனை ஆகியிருக்கிறார்கள்ன்றது மட்டும்தான். லக்னத்திற்கு ஆறு இரண்டாம் இடங்களில் அந்த பரிவர்த்தனை நடந்திருக்கிறது. ஐந்தாம் இடத்திற்கு சனியின் பார்வை, ஐந்தாம் இடத்திற்கு சனியின் பார்வை, ஐந்தாம் அதிபதிக்கு சுபத் தொடர்புகள் கிடைக்கல. குரு இங்கே, புத்திரக்காரகன் குரு இங்கே மறைந்திருக்கிறார். ஆனாலும் அவர் உச்சமாக இருக்கிறார். இந்த உச்சமாக இருக்கின்ற ஒரு தன்மைக்கு மட்டும்தான் கற்பனை ஜாதகம் தானே. இந்த மாதிரியான நிலைமைகளில் ஏழு எட்டாம் இடத்துல சிவாசனி இருக்கும்போது 35 வயசு 40 வயசு வரைக்கும் கல்யாணமே ஆகாது. இந்த இடத்துல ஏழாம் இடத்திற்கு எந்த விதமான, ஏழாம் அதிபதி உச்சமாக இருக்கிறார் அவ்வளோதானே தவிர ஏழாம் இடத்திற்கு சுபத்தன்மைகளே கிடைக்கல. உச்சம் என்கின்ற ஒரு இயல்பு தன்மை வேறு. லக்னாதிபதியை வலிவிழந்ததற்கு பிறகு ஏழாம் அதிபதியுடைய உச்சம் செயல்படாது. லக்னாதிபதி அங்கே வலிவிழந்திருக்கிறார். லக்னாதிபதி ஒரு நிலைமையில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்றுமே இல்லை, புதனும் செவ்வாயும் மட்டும்தான் அந்த இடத்துல பரிவர்த்தனை மாதிரி அமைஞ்சிருக்கு. புதனும் செவ்வாயும் பரிவர்த்தனை, லக்னாதிபதி எட்டில் மறைவு, லக்னாதிபதி தனக்கு பிடிக்காத ரெண்டு கிரகங்களால் ஆளுமை செய்யப்படுகிறார். சந்திரனை அவருக்கு பிடிக்காது, செவ்வாயை அவருக்கு பிடிக்காது. எட்டாம் இடத்துல சனியும் செவ்வாயும் அமர்ந்து லக்னத்திற்கு எட்டாம் இடமாகவும் ராசிக்கு ஏழாம் இடமாகவும் அது அமைந்திருக்கின்ற இந்த சூழல் அமைப்பில் இந்த ஜாதகருக்கு எழுதிய தர ஒரு 35 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாது.